இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கோத்தகிரியில் வந்துட்டு நம்ம புதுமை பெண் மதுவோடைய கிச்சனில் தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஒரு எக்கில் வந்துட்டு ஒரு கறி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரைபல் ஃபுட்டாக இருந்தால் கூட அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்துட்டு இருக்குது. அண்ட் அவங்க வந்துட்டு டெசர்ட் ஒன்று கேட்டாங்க இல்லையா, பைனாப்பிள் வச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஷீரா வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கு. பைனாப்பிள் ஷீரா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டு, ஆல்மண்டு, பட்டரும் யூஸ் பண்ணலாம், நெய்யும் யூஸ் பண்ணலாம், சுகர் வேணும், ரவா வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இதுக்கு ரவா யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோக்குடு சேஃப்ரான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும், கலர் வந்துட்டு அழகாக பார்க்குறதுக்கு அந்த பைனாப்பிள் இதுலேயே வந்து கலரும் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. மில்க்கு முக்கியமாக தண்ணியில் வேக வைக்காமல் மில்கில் வந்துட்டு நம்ம வேக வைப்போம். ஸோ மில்க் வந்துட்டு தேவை. நெய் கொஞ்சம் போட்டு ரவையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரவை அப்படின்னா ஒரு 1.25 கப்பு கொஞ்சம் கூடுதலாக வந்து நம்ம தண்ணி வச்சுக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நெய் ரவை வறுத்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க, ரொம்ப பொன்னிறமெல்லாம் வர வேண்டாம். சரிங்க, ரவை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. சரிங்க, இதில் வந்து நம்ம வந்துட்டு மில்க் இருக்கு இல்லைங்களா, மில்கை வந்து காய்ச்சிக்கலாம். 1க்கு 2 உப்புமாக்கு வைப்போம் இல்லையா, இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/4 கப் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, பால் காஞ்ச உடனே நம்ம போட்டு கிண்ட வேண்டியதுதான். சரி, வெயிட் பண்ணுவோமா பால் காயிற வரைக்கும்? கண்டிப்பாக மேடம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரவையை வந்துட்டு பால் கொதிக்குது இல்லைங்களா, ரவையை போட்டு அந்த பாலில் கிண்டிக்கணும். சரிங்க, நீங்கள் கலக்குறீங்களா? நான் தள்ளுறேன். நம்ம வறுத்ததுனால கட்டி வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம வந்துட்டு இதிலே சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வரும்போது சுகர் ஆட் பண்ணலாம். சரி, சுகர் தாளிக்கும் போது பட்டர் கொஞ்சம் போட்டு தாளிச்சோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்துட்டு நமக்கு இருக்கும். இப்போ நம்ம கலர் இந்த ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா ஷீரா, இப்போ அந்த சோக்குடு சஃப்ரான் போட்டோம் இல்லைங்களா, அது நம்ம ஆட் அது இருக்குது. சுகர் வந்து 1 கப், அது 1 கப்பு சரியாக இருக்கும். எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு 1 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா சரி ரொம்ப ஸ்வீட்னாக இருக்கும், திகட்டும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ஸ்வீட்னர் தெரியாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். கீ எடுங்க. நல்லா அந்த ரவா வந்துட்டு பாதி பூங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு சுகர் போட்டிருக்கோம். சரி, இதுலேயே நல்லா செட் ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம பைனாப்பிள் வந்துட்டு இதில் போட்டு பைனாப்பிள் போட்டுக்கலாங்களா? போட்டுக்கலாம். தள்ளிடும். இந்த அடுப்பை வந்துட்டு அப்படியே இந்த இதில் மாற்றிக்குவோம் சட்டியை. சரி, இதே அடுப்பில் நம்ம வந்துட்டு அந்த முந்திரி ஆல்மண்டெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்களா? சரிங்க மேடம். பட்டர் வேணுங்களா? எடுத்துடலாங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கார்னிஷ் எடுத்து வச்சுடும். மீதி வந்துடும். மது, நீங்கள் ஆசைப்பட்டீங்க இல்லைங்களா? உங்களுக்காக வந்துட்டு ஒரு டெசர்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க, பையனை கூப்பிடலாமா? பையனையா? கூப்பிட்டுருங்க கூப்பிட்டுருங்க. ஸ்ரீ சூர்யா, ஸ்ரீ சூர்யா என்ன பண்ணுறீங்க? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், கிரீன் வேலி ஸ்கூலில். அப்படிங்களா? எப்படி ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி, அம்மா எப்படி சமைப்பாங்க? சூப்பராக சமைப்பாங்க. சூப்பராக சமைப்பாங்களா? நான் ஏதோ சுமாராக சமைப்பேன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டியிருக்கிறாங்கப்பா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. ಎಂತಲು ಜ್ವರ ಓಡೋ ಇದನ್ನೇರು ತಿನ್ನೇ ತಿನ್ನೇಮೆ வந்துட்டுக்கு பட்டருடைய ஃப்ளேவர் வந்துட்டு கனவே வாயில் ஜோரம் வந்தோம். இதுமாரி மாற்றுறதுக்கு அதுக்கு சேரிட்டுக்கு என் பைக்கு வந்துட்டுக்கு இதுமாரி ஒரு டெசர்ட் ஐட்டம் கிறிஸ்தடுப்பதுக்கு தேங்க்ஸ் குசேமே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இவங்க ஆக்சுவலாக எக்ஸ்பிரஷனை வச்சு இவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க பிடிச்சிச்சுப்பா. இது இவங்களோட மதர் டங். அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். தம்பி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வெரி குட், தேங்க்யூ. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மேடம். உங்களோட இன்றைக்கி வந்து உங்கள் ஃபேமிலியோட குக் பண்ணி உங்களுடைய எண்ணங்களையும் எங்களால் உங்களுடைய விருப்பங்களையும் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வீவர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெண்டு டிஷ் பார்த்துருந்துருப்பீங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மது பண்ணி கொடுத்த எக்கரி, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரைஃபுல் எக்கரி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் பண்ணி கொடுத்த பைனாப்பிள் ஷீரா ரெண்டுமே பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். குரு விடைபெறுவது. சூர்யா, மது, ஷெஃப் மால்குடி கவி.